ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கைஸ் நீங்கள் மீடியாவில் எதை பற்றி பேச முடியுங்கன்னா, ஸோ இந்தியாஸ் ஃபஸ்ட்டு சீரியல் கில்லர் பெண் டைட்டில் பார்த்தோன்னே ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரேஸாக இருந்திருக்கும். ஸோ அதனால தான் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு வீடியோக்குள்ளேயே நீங்கள் வந்திருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ஃபஸ்ட்டு, அதாவது மாட்டின சீரியல் கில்லர் பெண்ணில் இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்க எப்படி மாட்டினாங்கன்னு சொல்லி தான் மிகப்பெரிய ட்விஸ்டெல்லாம் நிறைய உள்ளே இருக்குது கதைக்குள்ளே. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப நாசுக்கான வேலைகள்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணி எப்படி அவங்க மாட்டினாங்கன்னு சொல்லி தான் மிகப்பெரிய ட்விஸ்ட்டும் நிறையா இருக்குது உள்ளார. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மல்லிகா இவர்களுடைய, அதாவது இந்த பெண்ணோட நேம் வந்து அப்படின்னா மல்லிகான்னு சொல்லி மாற்றிக்கிட்டாங்க. பட் இவங்களோட உண்மையான நேம் வந்து பார்த்திங்கன்னா கேடி கிம்பம்மான்னு சொல்லி சொல்லப்படுது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கர்நாடகாவில் மைசூர் கிட்ட இருக்கிற ஒரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பிறந்திருக்காங்க. இவங்க வாழ்ந்தது எல்லாமே வந்து அந்த ஒரு ஊரில் தான் வந்து வாழ்ந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரமேஷுங்கிற ஒருத்தர் கூட வந்து கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் வந்து மூணு குழந்தைங்களும் பிறக்கிறாங்க. மூணு குழந்தைங்களும் பிறந்ததுனால இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நார்மலான லைஃப் வந்துன்னா வாழவே பிடிக்கலையாமா, கொஞ்சம் நல்லா ஆடம்பரமாக வாழலாம்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அப்படி நினைக்கும்போது வந்து தன்னோட ஹஸ்பண்ட் வந்து டெய்லர், அவங்களால ஆடம்பரமாக வாழ வைக்க முடியாதுன்னு சொல்லி தெரிஞ்ச நம்ம கேடி கிம்பம்மா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடம்பரமாக வாழ்றதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி நினச்சி தன்னோட தெருக்கள்லேயே இருக்கிற தன்னோட கணவருக்கு தெரியாமல் நிறைய ஃபண்டெல்லாம் வந்து ஆரம்பிக்கிறாங்க. சிட் ஃபண்டு அது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அந்த ஃபண்டுலாம் வந்து ஆரம்பிக்கிற நிறைய பேரை சேர்த்து இவங்களுக்கு நம்பிக்கை, இவங்களும் அங்கே கொஞ்சம் நிறைய பேர் நம்பினதுனால நிறைய பேர் வந்து தன்னோட காசில் வந்து ஃபண்டில் போடுறாங்க. போட்டோன்னே ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா எல்லா காசையும் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சு போயிடுறாங்கன்னு தெரிய வருது. அந்த ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னோட கணவர்கிட்ட தன்னோட குழந்தைங்கள்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் எப்படி சொல்லுது, உங்களோட மனைவி எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு அதை தெரியும், சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணதுனால தன்னோட கணவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரை விட்டே காலி பண்ணி போயிடுறாங்க. தன்னோட ஃபேமிலியோடய வந்து காலி பண்ணிட்டு ஊரை விட்டே போயிடறாரு கணவர் குழந்தைங்களையும் கூப்பிட்டுட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுது கேட்டிங்கன்னா, நம்ம கேடி கிம்பம்மா அவர்கள் வந்து இதோட விடாமல் இந்த பணத்தையெல்லாம் அடிச்சுட்டு போனதோட விடாமல் ஒரு பெரிய ஒரு கோயிலுக்கு போகிறாங்க. அதாவது பெங்களூர்லேயே ஒரு பெரிய கோயில்னு சொல்லி சொல்லப்படுது. அங்கே ஒரு கோயிலில் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அர்ச்சகர்கிட்ட போய் வந்து பேசுகிறாங்க, இந்த மாதிரி நான் எனக்கு இந்த நகை வீடு இது எல்லாமே எனக்கு பார்த்துட்டேன், இது எதுவும் எனக்கு வேண்டாம், இனிமேல் நான் கடவுளை நம்பி தான் ஃபுல்லாக நான் இறங்கலாம்னு இருக்கேன், அந்த கடவுளை நம்பி தான் ஃபுல்லாக நான் வந்திருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அர்ச்சகர் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. சரி உண்மையாக இந்த பொண்ணு வர எப்படி பேசுறது கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்குன்னு சொல்லி நம்பி நம்ம அர்ச்சகர் வந்து பார்த்திங்கன்னா சரிம்மா சொல்லுமா உனக்கு என்னமா வேணும்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை நான் இந்த கோயிலுக்காக நிறையா பண்ணலான்னு இருக்கேன், கோபுர கட்டலாம் இருக்கேன், நான் சாமிக்காக நிறைய நகையெல்லாம் போடலான்னு இருக்கேன்னு சொன்ன அர்ச்சகருக்கு இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வந்துருச்சு. சரி கண்டிப்பாக பண்ணுவாங்களாட்டுன்னு சொல்லி நம்பி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏன் சொல்லி இவங்க இப்போ கேடி கிம்பம்மா இல்லை முழுக்கா ஃபுல் முழுசாக மல்லிகாவை மாதிரி தான் போயிருக்காங்க. எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கெட்டப் ஃபுல்லாகவே வந்து மாற்றிருக்காங்க. மாற்றிட்டு ஒரு பெரிய காசு உள்ள ஒரு பொண்ணு மாதிரி தான் அந்த கோயிலுக்குள்ளேயே என்ட்ரு ஆகிருக்காங்க. என்ட்ரு ஆனவுடனே அர்ச்சகர் வந்துன்னா இந்த மாதிரி பேசி அவங்க வந்து பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க. அர்ச்சகர் வந்து பார்த்திங்கன்னா பிரெயின் வாஷ் ஆகிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சொல்லுங்க உங்களுக்கு என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை இந்த கோயிலில் ஒரு இடத்துல எனக்கு ஒரு இடம் மட்டும் தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரினு சொல்லி அர்ச்சகர் வந்துட்டு சரி இவ்வளோ பெரிய பணக்காரங்க நம்மள்ட்ட வந்து கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இடம் வந்து தந்துடுறாரு. இடம் தந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டுருக்க எல்லா பொண்ணுங்களும் வந்து நல்லா நோட் பண்ணுறாங்கன்னு தெரியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லிகா அவர்கள் வந்து அந்த கோயிலுக்கு வந்து போகிற நிறைய பெண்கள் வந்து நோட் பண்ணுறாங்க. அந்த ஃபேஸை பார்த்தாலே தெரியுமில்ல ரொம்பவும் சோர்ந்து போய் வருவாங்க ஒரு சில பெண்கள்லாம், அந்த மாதிரி பெண்கள்லாம் டார்கெட் பண்ணுறாங்க. டெய்லியுமே ஒவ்வொரு பெண்ணை டார்கெட் பண்ணுறாங்க. டார்கெட் பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பெண்ணே ரொம்ப நாள் வந்து டார்கெட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நாகலட்சுமி சொல்லி ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா வராங்க. வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்களே வாழ்கிற வாரண்டியாராக போய் கூப்பிட்றாங்க அந்த பெண்ணை, இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கேன், அதுக்கு நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நார்மலாக ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி பேச்சுவார்த்தையை. சரி நான் உங்களுக்கு நான் ஒரு சில மந்திரம்லாம் இருக்குது அதை நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்பிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட நகை இருக்குது வீடு இருக்குது எல்லாமே இருக்குது பட் எங்கிட்ட சந்தோஷமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் வராங்க கோயிலுக்கு. அந்த மாதிரி பெண்ணுங்களையே டார்கெட் பண்ணி மல்லிகா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காசை பிடுங்க ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகுது சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூமு கூப்பிட்டு போகிறாங்க, லாட்ஜில் இருக்க ஒரு ரூமு கூப்பிட்டு போகிறாங்க மல்லிகா அவர்கள். அந்த பொண்ணு வந்து நம்பி வந்துடுறாங்க. சரி நம்மளுக்கு சந்தோஷம் தான் முக்கியம் சொல்லிட்டு போகிறாங்க. ரூமுக்கு போனோடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சரி நான் ஒரு மந்திரம் போடுறேன் நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லிட்டு சும்மா ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கழுத்தில் இருக்க எல்லா நகையும் வந்து கழட்டி அந்த இதுக்குள்ளே ட்ராவ் கபோர்டுக்குள்ளே வச்சுட்டு போயிட்டு தெப்பக்கலத்தை போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரினு சொல்லிட்டு அந்த பெண்ணு வந்து தெப்பக்கலத்துக்கு போகிறாங்க. தெப்பக்கலத்தில் என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வலிக்கி விட்டு அந்த பொண்ணு கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லிக்கிட்டேன், நம்ம ஹோட்டலில் அந்த மல்லிகா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரூமை காலி பண்ணிட்டு போயிடறாங்க. அந்த நகை எல்லாத்தையுமே எழுத்துட்டு ரூமை காலி பண்ணிட்டு வந்து போயிடறாங்க. ஹோட்டலில் வந்து சிசிடிவி எதுவுமே இல்லாதனால அந்த கீழே விழுந்த பொண்ணு வந்து நார்மல் டெத் மாதிரி தான் தெரியும் சொல்லிட்டு நார்மல் டெத்துன்னு சொல்லி அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும் சொல்லிக்கிட்டிங்கன்னா, நம்ம மல்லிகா அவர்கள் வந்து இன்னொரு இடத்த தேடி போகிறாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெப்பக்குளம் இருக்கிற கோயிலாகவே தான் தேடி வந்து போகிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே தெப்பக்குளம் இருக்கிற அடுத்த கோயிலுக்கு போகும்போது என்ன ஆகும் சொல்லி கேட்டிங்கன்னா அங்கேயும் ஒரு பெண்ணு வராங்க. பெண்ணு வந்து பார்த்திங்கன்னா
அதே மாதிரி தான் நடக்குது, ப்ராசஸ் எல்லாமே நடக்குது. இந்த பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லாட்ஜில் இருக்க ஒரு ரூமுக்கு வந்துட்டுனா மறுபடியும் கூப்பிட்டு போகிறாங்க. கூட்டு போயிட்டு வந்துட்டுனா சின்னதாக ஏதோ ஒரு பால் ஏதோ ஒன்று தராங்க. அதில் வந்துட்டுனா இதில் வந்துட்டு மிகப்பெரிய ட்விஸ்ட்டும் இருக்குது. அந்த ஒரு பாலே வந்துட்டு அந்த பெண் வந்து குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டுனா மயங்கி விழுந்துறாங்க. பட் அந்த லாட்ஜில் இருக்கிற நிறைய பேருக்கு வந்துட்டு மிகப்பெரிய சந்தேகம், இந்த பெண்ணை அடிக்கடி வந்துட்டு போகிறாங்க, போகும்போது லாக் பண்ணிட்டு போகிறாங்க, வரும்போது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணோட நடவடிக்கையே சரியில்லாத மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டுன்னா போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட்டும் தராங்க. இப்போ வாங்க சார், கொஞ்சம் இங்கே ரூம் பூட்டி தான் இருக்குது, அந்த பெண்ணோட நடவடிக்கை கொஞ்சம் சரியில்லை, வந்து கொஞ்சம் அந்த ரூமை மட்டும் நீங்கள் செக் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லும்போது தான் அந்த ரூமுக்கு வர போலீஸ்காரங்களும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. உள்ள ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இறந்து கிடக்கிறது தெரிய வருது. சரி என்னடா இதுன்னு சொல்லிட்டு இறந்து கிடக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை தேடி பார்க்குறாங்க. அந்த பெண்ணு வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுறாங்க. அதாவது மல்லிகா அவர்கள் வந்து இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சு ஓடிடுறாங்க. நெக்ஸ்ட் இது என்ன வந்து சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சரி தான் இந்த நகையெல்லாம் கடத்திட்டு போகிறா, எல்லாமே பண்ணுற ரேட்டு, அந்த நகையில யார்ட்டா போய் தரான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த நகையில வந்து பார்த்திங்கன்னா தன்னோட ஊரில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸில் போய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பதுக்கிட்டு வந்துடுறாங்க அந்த பெண்ணு. ஸோ இப்போ அப்படி பதுக்கிட்டு வரும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்கிறாங்க. அந்த மாதிரி சிட் இந்த ஃபண்டு சேர்த்துறாங்களா அந்த ஒரு கேஸில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்கிறாங்க. நம்ம யார், நம்ம மல்லிகா அவர்கள், கேடி கிம்பம்மாவை தான் இப்போ மல்லிகாவாக இருக்காங்க. மல்லிகா அவர்கள் வந்து மாட்டிக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த ஒரு கேஸ்லேருந்து ஒரு 5 இயர்ஸில் வந்து வெளியே வராங்க. மறுபடியும் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி தான் திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருக்காங்க. பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மாட்டிக்கிறாங்க நம்ம மல்லிகா அவர்கள். இதே மாதிரி நிறைய கேஸில் மாட்டும்போது மாட்டிக்கிறாங்க. ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே மாட்டும்போது வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம மல்லிகா இந்த ஒரு கேஸே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு விசித்திரமான கேஸாக தான் இருக்கும், எப்படி மாட்டினாங்கன்னு சொல்லி தான். அது மட்டும் இல்லாமல் அந்த இறந்தவங்க எல்லாருமே ஒரு நார்மல் டெத்தாக தான் இறந்துருக்காங்க. ஸோ அதே போலீஸ்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருக்குது, என்னடா இது, ஆனால் வெளியே பூட்டு போட்டிருக்கு, உள்ளே இறந்து கிடக்குறாங்க, ஆனால் நார்மல் டெத்தாக இருக்குது, எப்படி எப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குழம்பி போயிருக்கும்போது தான் மறுபடியும் அந்த பெய் இறந்தவங்கள ரூமில் இறந்த அந்த பெண்ணோட உடலை எடுத்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. அதில் தான் வந்து என்ன தெரியுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு சொட்டு சயனைடு வந்து பின்னா சாப்பாட்டில் கலந்துருக்கிறது தெரிய வருது. ஸோ சயனைடு நிறையா சாப்பிட்டோம்னு வந்து அது வந்து அப்படியே டோட்டலாகவே ஆள் வந்து ஸ்பாட் அவுட் ஆயிடுவாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சொட்டு போட்டோம்னா அது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி யூஸ் ஆகும்னு சொல்லி சொல்லப்படுது. கிட்டத்தட்ட நம்ம மல்லிகா அவர்கள் யூஸ் பண்ணது வந்து ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, அதுலேருந்து தான் வந்துட்டு மல்லிகா அவர்களுக்கு ட்விஸ்ட் ஏறிட்டே இருக்குது. அவங்க மல்லிகா அவர்கள் தங்கியிருந்த எல்லா லாஜையுமே வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க போலீஸ்காரங்க. அவங்க தங்கியிருந்த எல்லா லாஜிலையுமே வந்து அந்த சயனைடை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இவ்வளோ பெரிய ஒரு சீரியல் கில்லர் அந்த ஒரு சயனைடே எடுத்துகிட்டு போயிருந்தால் இவ்வளோ பிரச்சனையாக வந்திருக்கான்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ எனிவே அந்த ஒரு சயனைடு வந்து பார்த்திங்கன்னா எல்லா லாட்ஜிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பெண்ணை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமாக வந்து பண்ணி தேட ஆரம்பிக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் ஃபோட்டோஸ்லாம் ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஏதோ ஒரு லாட்ஜில் மட்டும் சிசிடிவியில் இந்த பொண்ணோட ஃபேஸ் வந்து நல்லாவே வந்து லாக் ஆயிடுது. அந்த லாக்கான ஃபேஸை வச்சு நல்லா தேடுறாங்க. தேடினதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா தெரிய வருது, நீ இந்த கொலைக்கு நீதான காரணம் சொல்லி கேட்கும்போது, நான் இந்த ஒரு கொலைக்கு மட்டும் நான் காரணம் இல்லை, கிட்டத்தட்ட 6 கொலைகள் நான் பண்ணியிருக்கேன் பணத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணுக்கு தான் மொத்தம் ஃபஸ்ட் டைம் இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணுக்கு தூக்கு தண்டனை தரப்பட்டது இந்த பெண்ணுக்கு தான். பட் அது ஒரு கட்டத்துக்கு மேலே ஆயுள் தண்டனையை மாற்றிட்டாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் நடந்த ஒரு கேஸில் ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா தூக்கு தண்டையில் போனாங்க உள்ளார. ஸோ தட்ஸ் ஏ டிஃபரன்ஸ். இந்த ஒரு கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.